கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய 30வது வயதில் நான் ஞானக்கூத்தனை சந்தித்தேன். எங்கூட டிராக்டர் கம்பெனியில் முத்தாமி வேலை செய்திருந்தார், நான் முத்தாமி. அவர் தான் வந்து வாங்க நிறைய பேர் அனுபவிப்படுத்திருக்கிறேன். ஒரு பெரிய குரூப் இருந்தது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. அதில் மிக ஆறுதலாகவும் ஆதரவாகவும் பேசியது ஞானக்கூத்தன். என் தாயார் தமிழ் பண்டிதை எனக்கு தெரிந்தவுடன் ரொம்ப சந்தோஷம். கொஞ்சமாவது தமிழ் இலக்கிய பரிச்சயம் உண்டான்னு கேட்டார். நான் நிறைய கவிதைகள் சொன்னேன், அளவு கடந்த சந்தோஷம். கையில் வந்து ஒரு கோழி பையில் குறுந்தொகை புறநானூறு அகநானூறு எடுத்துட்டு மியூசியம் போன்ற இடங்களுக்கு, மாநில கல்லூரி போன்ற இடங்களுக்கு போய் அந்த தோட்டத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு கவிதையாக படித்து அதை அனுபவிப்பது என்பதை நானும் அவரும் செய்திருக்கிறேன். கிட்டத்தட்ட இது ஒரு பாடம் சொல்லித்தருதல். இந்த பாடம் சொல்லித்தருதலை அவர் ரொம்ப சாதாரணமாக, அப்படி ஒரு விஷயமே இல்லாத மாதிரி இயல்பாக பண்ணார். அது எனக்கு ரொம்ப பெரிய உதவி. கவிதையை எப்படி அணுக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொடுத்தது. கவிதையை யாருக்கு அணுக தெரியுமோ அவனுக்கு எழுதவும் தெரியும். அணுகுவது எழுதுவது ரெண்டும் ஒன்று. ஞானக்கூத்தனுடைய கவிதையின் தாக்கம் என் கவிதையில் உண்டு. எனக்கு ஒரு மரபு கவிதை மீது ஒரு பிரியம் உண்டு. ஒரு அரிசீர் விருத்தம் வந்து எனக்கு மனசுக்குள்ளி இயல்பாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம். கொஞ்சம் அவருக்கும் அந்த மாதிரி இலக்கண சுத்தத்தோடு எழுதுவது என்பது பிடிக்கும். வேணுன்றாலும் தான் ப்ரோஸாக உடைப்பார், மற்றபடி ரொம்ப ரொம்ப இயல்பாக சரியாக மரபு சத்தத்தோடு எழுதுவார். மரபு மயக்கமும் அதே சமயம் அதிலிருந்து வெளிவருகின்ற தெளிவும் அவருக்கு இருந்தது. அவர் கவிதைகள் இருந்த பெண்கள் எனக்கு பிடித்தவர்கள், என்னை சுற்றி இருக்கிற பெண்கள். கதை கேட்க கோவிலுக்கு போவாள் அம்மா, காற்றாட மாடிக்கு செல்வார் அப்பா, சன்ன குரலிசையில் குழந்தை தங்கி தூங்கும், சற்றே விசிலுடன் தாத்தாவை வீடே உறங்கும். இது என்ன, இதில் என்ன சந்தநாயம் எவ்வளோ அழகாக இருக்கு, இது அவர்கிட்ட இருக்கும். இந்த பெண்ணும் அவர்கிட்ட உண்டு. ஒரு ஒரு பட்டிப்பூ, ஒரு 4-10 இலையோட ஒரு நீல கலர் ஒரு பூ இருக்கும். அந்த பூவை பற்றி சொல்கிறார், நாளை மறுநாள் ரயில் ஏறி வீட்டை அடைந்து பை வீச்சு, படுகை பக்கம் நான் போவேன், என் பட்டிப்பூவை பார்த்துடன். ஏதோ தெரிஞ்சு போன பார்த்து நான் பார்த்தா இருக்கும். பட்டிப்பூவில் பொண்ணு இருக்கும், பொண்ணுல பட்டிப்பூ இருப்பாங்க. இதுதான் அந்த கவிஞனுடைய கெட்டிகாரத்தனம். அவர் மிகுந்த கெட்டிகாரன், எதிராளியை எடை போட்டு இறக்கிறத சாமர்த்தியம், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது தெரியும். இம்மாதிரியான விஷயங்களை கூட நான் அவரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். அந்த திருவடிக்கேணி மேன்ஷனில் அது கிட்டத்தட்ட ஒரு குருகுலம். ஆங்கில புத்தகங்களுடைய அறிமுகம் அவரால் எனக்கு கிடைத்தது. என்னுடைய ஆங்கில பயிற்சி வளர்ந்தது. அதை தவிர ஞானக்கூத்தன் கவிதையை தவிர வேறு ஒன்றும் பண்ணலை. கொஞ்சம் கட்டுரை எழுதியிருக்காரு, கவிதை கட்டுரை தான் எழுதியிருக்காரு. ஒரு கவிஞன் அப்படி தான் இருக்கணும். ஒரு கவிஞன் வந்து எல்லாமும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவன் மளிகை சாமான் விற்கக்கூடாது, அவனால் விற்க முடியாது. அவன் அவன் வந்து
எந்நேரமும் கவிதையாக கவிஞனாக வாழணும் அப்படி வாழ்ந்தவன் பாரதி. தான் ஆஃபீஸுக்கு போகணுன்றது மிகப்பெரிய துக்கம் ஞானக்கூத்தருக்கு. ஏன்னா வந்து இந்த பிசாசு கூப்பிடுறது, இந்த பூதம் கூப்பிடுறது அப்படின்னு கவிதையில் புலம்பிருப்பார். அந்த வருத்தம் எனக்கு இருந்தது. ஐயோ நம்ம போய் ஒரு ஆஃபீஸில் தண்டகர்மாந்திர வேலை பண்ணுறோமே அப்படின்னு. நல்ல வேலையாக ஒரு நடு ஸ்டேஜில் என் வாழ்க்கையிலேருந்து அந்த உத்தியோகம் என்பது உதறி போயிட்டு எழுதுவதே வாழ்க்கையாகிட்டு. ஞானக்கூத்தனுக்கு அது கிடைக்கலையோ. நான் அவர் இறந்தபோது அவர் உயிரற்ற உடலை பார்க்கும்பொழுது ரொம்ப கலங்கி போயிட்டேன். என்னால் அழுகி அடக்கவே முடியல. ரொம்ப முசு முசுன்னு அழுதுட்டேன். செத்து போயிட்டாருன்னு அழல. ஐயோ இவர் நன்னா வாழலையே, இவர் நன்னா அந்த தமிழகம் வாழ வைக்கலையே, இவருக்கு வேணுங்கிறத கொடுக்கலையே. ஒரு கவிஞன் எப்படி கொண்டாடணுமோ கொண்டாடி, இவன் ஒரு மகத்தான கவிஞன்னு இந்த தமிழகம் அடையாளம் கண்டுக்கலையே. தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கும் தெரியலையே என்ற துக்கத்திலே அழுது. பெரிய இழப்பு தமிழுக்கு, பெரிய இழப்பு. இது இழப்புனே தமிழுக்கு தெரியல. ஈனிச்சு பாரதி வரிசையில் வந்த தமிழ் கவிதைகளில் கவிஞர்கள் ஒருவர் ஞானக்கூத்தர். அழுத்தமான, கூர்மையான, சுகமான கவிதைகள். வாழ்க ஞானக்கூத்தர்.